வணக்கம் நண்பர்களே, ஸ்பிட்டில் SPITTLE ஸ்பிட்டில் நவுன், சலைவா உமிழ் நீர் எச்சில் அதாவது ஃப்ரம் மவுத். ஸ்பிட்டில் இஸ் லீக்கிங் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் வைல் ஹி இஸ் ஸ்லீப்பிங். டாக் ஆர் சைல்ட் ஸ்பிட்டில், ஸ்பிட்டில் ரீச் மை ஃபேஸ். ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசும்போது அவங்கள அறியாமையே அன்னோயிங்லி இந்த ஸ்பிட்டில் வில் கம் அவுட் ஃப்ரம் தேர் மவுத். பேசுவாங்க, எச்சில் தெரிச்சிடும். அது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நடந்தது, பேசும்போது டக்குன்னு அப்படியே அந்த அது தெரியாது, அது சும்மா அப்படியே அது ஒரு ட்ரிஸில் ஒரு தூரம் மாதிரி இருக்கும், அது சும்மா லைட்டாக வந்து வாயில் அப்படி பட்டுரும், மூஞ்சியில் எங்கேயாவது பட்டுரும். அது ஒரு சிலருக்கு நடந்திருக்க வாய்ப்பு. ஸ்பிட்டில் ரீச் மை ஃபேஸ். ஒரு சிலர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, இந்த வாயில் தூங்கிட்டு இருக்கும்போது, தப்பாக நினைக்காதீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அப்படியே ஒழுது போகும், அவங்கள அறியாமல் அது போயிட்டுருக்கும். அது தூங்குறவங்களுக்கு தெரியாது, அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸ்பிட்டில் இஸ் லீக்கிங் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் வைல் ஹீ இஸ் ஸ்லீப்பிங். தூங்கிட்டு இருக்கும்பொழுது அதிலிருந்து அப்படியே வெளியே போகும் சலைவா. ஒரு சில தாவரங்கள் பார்த்துருப்பீங்க, தாவரங்கள், அந்த தாவரங்களில் காலையில் காட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இலை இருக்கும், இலை, இந்த இலை இப்படி இருக்குன்னா அந்த இலையோட குழியில் நுர நுறையாக இருக்கும், நுர 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 நுறையாக கட்டியிருக்கும், அந்த ஃபோம் எப்படி இருக்குது, நுர எப்படி அது மாதிரி இருக்கும். இந்த எச்சில் துப்புனா எப்படி இருக்குமோ, எச்சில் கீழே துப்புனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த நுர கட்டின மாதிரி இருக்கும், அது ஸ்பிட்டில் அந்த தாவரங்களில் இருக்கும், பார்த்துருக்க வாய்ப்பு. டாக் ஆர் சைல்டு, குழந்தைங்கள்லாம், குழந்தைங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த நுர கட்டின மாதிரி இருக்கும் அந்த உதடல், அது சாப்பிட்டுட்டு இல்லாத அப்படியே ஒழுதுகிட்டே இருக்கும். நன்றி நண்பர்கள். ஆ.